ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட்டு உதவியாளர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்ப படிவம்னு. இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலேருந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெயர், பாலினம், ஸோ தந்தை பெயர், வயது, பிறந்த தேதி, ஸோ தேசியம், மதம், இனப்பிரிவு, முகவரி, அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் தேதி, ஸோ கல்வி தகுதி, ஓட்டுநர் உரிமம் உங்ககிட்ட இருந்தால் அதை பற்றி தகுதிகள் நீங்கள் வந்து கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதாவது கேஸ் இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குற்ற வழக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைங்கிறத வந்து கரெக்டாக அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இதை வந்து கரெக்டாக கொடுங்க. இது வந்து கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தோன்னா இது மூலிமா கூட உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட பெயர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர் எல்லாம் கணவர் பெயர் வந்து இந்த டேஷில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சைன் வந்து இங்கே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இடம் நாள் வந்து கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணோம். அது வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, வயது, முகவரி, ஸோ ஜாதி சான்றிதழ், வேறு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரியாக நீங்கள் இணைக்கணும். இணைச்சி வந்து பாருங்கள் பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஷர் போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே அறிவுரைகளில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4th சீரியல் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. 10x4 சைஸ் உள்ள ஒரு எம்டி கவர் வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து பார்த்தோன்னா உங்கள் அட்ரஸ் வந்து இதில் எழுதணும். அதே மாதிரி வந்து 35 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த எம்டி கவரையும் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கவர் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அனுப்பக்கூடிய கவர் மூலிமா தான் ரிட்டன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி 35 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தாலும் அதோட வந்து இந்த கவரையும் வச்சு மூணையுமே வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஒரே போஸ்ட் கவரில் போட்டு ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேர்வாணைச்சாலை, வாவுசி நகர், பூங்கா நகரம், சென்னை தெற்கு, சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம்ல தான் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் கோர்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பதிவு தபால் மூலம் நீங்கள் சென்ட் பண்ணோம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 8th May வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி, ப்ளஸ் இந்த போஸ்டல் கவர் இது மூணையும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டியல் இனத்தவர்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள் பேசிக் பே மட்டும் உங்களுக்கு 15,700 ரூபாய் வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து 18,000-19,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ பேசிக் பே எல்லாம் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அறிவுரைகள்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1-க்கும் மேற்பட்ட பதவிக்கு வந்து நீங்கள் ஏதாவது சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பதிவு தபால் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து புகைப்படத்தில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோவில் நீங்கள் வந்து உங்களோட பேஸ் தான் நீங்கள் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டாப்லர்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஃபோட்டோ மேலே வந்து உங்களோட சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து 7th சீரியல் நம்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தகவல் வந்து எப்படி வந்து தெரிவிப்பாங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த தபால் மூலமாக ரிட்டன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வரும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபோன் மூலிமா கூட உங்களுக்கு வந்து வரும், காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மின்னஞ்சல் இமெயில் ஐடி மூலிமா கூட உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.